ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜோவோட 16th பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். போர்டு எக்ஸாம் இருந்தனால பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணலை, யாரையும் இன்வைட்லாம் பண்ணலை. சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ப்ரேயர் பண்ணி கேக் கட் பண்ணோம். டெக்கரேஷன்ஸ் கூட எதுவுமே பண்ணலை. பர்த்டே ட்ரீட் கூட இன்னொரு நாள் தான் போனோம். நாங்கள் போயிருந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ கூட இந்த வீடியோவில் கடைசியாக போட்டிருக்கேன். வீடியோவை கடைசி வர பாருங்கள். கடவுள் அவளோட வாழ்க்கையில் இன்னொரு பர்த்டேவை காண செஞ்சதுக்காகவும், கடந்த 16 வருடங்களாக அவளை வந்து பத்திரமா பாதுகாத்ததுக்காகவும் கடவுளுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஜோக்கு விஷ் பண்ண, ப்ரேயர் பண்ண ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக்கிறேன். இன்னும் அநேக பிறந்த நாட்களை இதை போல சந்தோஷமா காண அவளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் பர்த்டே ட்ரீட்காக ரெஜென்டான்ற ஒரு ஹோட்டல் கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட் ரூஃப் டாப்ல இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்தோம். பட் அங்கே யாருமே இல்லை, ரொம்ப குவாய்ட்டாக இருந்துச்சு. சரி, போய் செக் பண்ணலான்ட்டு நான் போனேன். அப்போது அங்கேருந்த வெயிட்டர் சொன்னாங்க, ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஓப்பன் இல்லை, வெறும் ஸ்மோக்கிங் சைட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் அங்கே நின்று சிட்டியோட வியூவை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து டின்னர் சாப்பிட்ட சான்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் உள்ளே போய் வேற இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பினோம். இங்கே இருக்க இன்னொரு டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் கெஃபே 24. அது இன்னொரு ஃப்ளோரில் இருக்குது. இந்த ரெஜென்டா சென்ட்ரல் ஆர்எஸ் ஹோட்டல் கம் ரெஸ்டாரண்ட் OMR இருக்கிற மெரினா மால்க்கு அட்டாச்சாகவே சைடில் இருக்குது. பார்க்கிங் எல்லாமே அங்கே சைடில் இருக்குது. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா மாலுக்குள்ளே போக வேண்டாம், மாலுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை மல்டி கலர்டாக ரக்கட் ஸ்டைலில் பில்ட் பண்ணியிருக்காங்க, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுடைய ஸ்மோக்கிங் ஏரியா போல். பக்கத்துலேயே கிச்சன் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் சிட்டி வியூ தெரியுது. அங்கே ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்கு, எல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே உள்ள ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஸ்மோக்கிங் ஏரியா இப்போல்லாம் திறக்கிறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரெஜென்டா ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஸ்கை லான்ச். நாங்கள் இப்போ அங்கேருந்து டைனிங் ரெஸ்டாரண்ட் கெஃபே 24 போக லிஃப்ட் எடுத்துட்டோம். இப்போது கெஃபே 24 இருக்கிற ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டோம். நல்லா பிரைட் லைட்ஸ், பியூட்டிஃபுல் சாண்ட்லியர், கலர்ஃபுல் சோஃபாஸ் நம்மளை வர வைக்குது. நாங்கள் போகும்போது டைம் அரவுண்ட் 8:00. ஃபியூ டேபிள்ஸ் தான் ஆக்குபைடாக இருந்தது. நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஆம்பியன்ஸை அட்மயர் பண்ணிட்டு 6 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்தோம். ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்ட்டு சுற்றி பார்க்கலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படியே அப்படின்ட்டு வெளியே வந்தேன். ரெஸ்டாரண்ட் செம்ம பாஷாக, கிளீனாக, லைட்டிங்ஸ், கர்டன்ஸ், மார்பிள், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரிச் அண்ட் எலிகண்ட் லுக் கொடுக்குது. மம்மி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹேண்ட் வாஷ் ஏரியா வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் எண்டில் இருக்குது. நானும் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே வேறு என்னெல்லாம் இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்ட்டு அப்படியே போனேன். டைனிங் ஏரியாவிலேருந்து அந்த பக்கம் பார்ட் ஆஃப் த கிச்சன் அப்படியே தெரியும் நமக்கு. இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் ஏரியா வரைக்கும் நமக்கு பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு ரைட் சைடில் வந்து பார் இருக்குது, அதாவது டைனிங் ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார் இருக்குது. இந்த மாதிரி பெரிய டைனிங் ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே டைனிங் ஏரியா எப்படி இருக்குன்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். அங்கே ஒரு வெயிட்டர் நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதுதான் பில்லிங் கவுண்டர். என்ட்ரன்ஸில் ஒரு வுடன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கார்க் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஆன்டிக் உரல் ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிக் பண்ணிக்க ஸ்வீட் சோம்பு வச்சுருக்காங்க. உள்ளே அப்படியே வந்தால் ரைட்டில் ப்ரைவேட் டைனிங் ரூம்ஸ் மாதிரி தெரியுது. நேராக அப்படியே வந்தால் ரைட்டில் பஃபே செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்ட் ஆஃப் த கிச்சன் தெரியுது. நைட் 9:00 பஃபே க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் என்ன இருந்ததுன்னு தெரியல. மார்னிங்ஸ்லேயும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பஃபே இருக்குது. யூஸ்வலி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பஃபேல நிறைய வெரைட்டிஸ் வைப்பாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே போல் தான் இங்கேயும் ஃபுட் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணாங்க. நாங்கள் இங்கே ஆட்டுக்கால் சூப், ஸ்வீட் கார்ன் சூப், சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ், ஆல்ஃப்ரடோ பாஸ்தா, ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், மட்டன் பிரியாணி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃப்ட் ரோட்டிஸ் ட்ரை பண்ணோம். எல்லாமே ஆசமாக இருந்தது. காஸ்ட் ரொம்ப ஹைன்ட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. ஏன் மெனு கார்டு மட்டும் இவ்வளோ சிம்பிளாக ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டேப்லர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட் ரிவ்யூன்னு சொல்லணும்னா எனக்கு எதுவும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் 5 of 5 கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.